அனைவருக்கும் வணக்கம். என்றும் இளமையாக வாழ பார்ட் 1, அதில் வந்து கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி பேசியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆகிறனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, உடல் பருமன் ஏன் வருது அப்படின்றத பற்றி சொல்லும்போது கலோரிஸ் பற்றி சொல்லியிருந்தப்ப தான், கலோரி ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் எவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ கிலோ கலோரிஸ் சாப்பிட்டுட்டோன்றதையாவது நம்ம புரிஞ்சுப்போம். அதனால தான் உடல் பருமன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கும் ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இட்லியில் எவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குது, தோசையில், பூரியில், பொங்கலில், ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதில் எவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ நீங்கள் பால் ஆட் பண்ணி காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை பிளாக் காஃபி, பிளாக் டீ குடிக்கிறீங்களா, அதில் எவ்வளோ சுகர் போடுறீங்க, எவ்வளோ எம்எல் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ காமனாக நிறைய பேர் வந்து ஒரு 100 ml அந்த அளவுக்கு தான் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீஸ்பூன் சுகர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 30 kcal இருக்குது. இப்போ பால் இல்லாமல் பிளாக் பிளெயின் டீ குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சுகர் போட்டு குடித்தா 40 kcal இருக்குது. சுகர் எதுவுமே போடல, வெறுமனா நம்ம தண்ணியில் ஒரு டீ தூளை மட்டும் போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 kcal தான் உண்டு. காஃபி பால் ஆட் பண்ணி குடித்தா அதில் 50-70 kcal உண்டு. பால் ஆட் பண்ணாமல் பிளெயின் காஃபி சுகர் மட்டும் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 35 kcal இருக்கும். இதே வந்து சுகர் போடாமல் வெறும் பிளெயின் காஃபி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் 10 kcal தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம், எப்படி எவ்வளோ குவான்டிட்டி குடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட கலோரி இன்டேக் வந்து மாறுபடும். இப்போ அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரலாம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து காமனாக நம்ம இட்லி, ஒரு இட்லியில் வந்து 100 kcal, சைஸ் ஆஃப் த இட்லியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு மனக்கணக்கு போடுறதுக்காக 100 kcal இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 இட்லி ஒரு சாம்பாரோடு சாப்பிட்றோம் அப்படின்னா, சாம்பார் வந்து நிறைய பேர் இட்லியை சாம்பாரில் ஊற வச்சும் சாப்பிடுவீங்க. ஸோ வந்து ஒரு ஜென்ரலாக தொட்டுட்டு நம்ம இட்லியை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு சாம்பாரோட இது வந்து நம்ம 200-250 kcal எடுத்துக்கலாம். 3 இட்லி ஒரு சாம்பார் தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் ஒரு 300, அதில் ஒரு 200-னு வச்சோம்னா ஒரு 500 kcal இதுக்கே போயிடுது. அதே வந்து தோசையாக நம்ம எண்ணெய் வாத்து சுடுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக 120-150 kcal உண்டு. நார்மலாக வீட்டில் உள்ள தோசைக்கு 120 kcal வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஹோட்டலில் போய் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு, மசாலா ரோஸ்ட் அப்படிலாம் சாப்பிட்றீங்கன்னா அதுலேயும் கிலோ கலோரிஸ் மாறுபடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் தோசை அப்படின்னா 150, அதுவே மசாலா தோசை அப்படின்னா 250 kcal போயிடும். அடுத்தது பொங்கல். பொங்கல் பார்த்திங்கன்னா அது கலோரிஸ் வந்து 350 kcal உண்டு. ஸோ அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் எகிரிடும், நல்லா 600 மேலே போயிடும். அடுத்து வந்து பூரி. எண்ணெயில் போட்டு எது எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அதில் கிலோ கலோரிஸ் ஜாஸ்தி ஆகிடும். பூரியில் வந்து கிட்டத்தட்ட 150 kcal உண்டு ஒரு பூரியில். அடுத்தது சப்பாத்தி. சப்பாத்தியில் வந்து 60 kcal தான் இருக்குது. இப்போ ஒரு அரிசி புட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 200 kcal இருக்குது. அரிசி உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு கப்பு வந்து சாதம் சாப்பிட்றோன்னா அதில் கிட்டத்தட்ட 250 kcal உண்டு. அதோடய நம்ம ஒரு எக்கு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு எக்கில் வந்து 80 kcal உண்டு. அதே ஆம்லெட்டாக போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் வந்து 120 kcal உண்டு. இப்போ காய்கள்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றோம்ல, காய்கறிகள் அதெல்லாம், காய்கள்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கலோரிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, 10-30 தான். எல்லா காயும் எடுத்துக்கிட்டாலும் 30 மேலே காய்கறிகள் வந்து கம்மி தான். அடுத்து இப்போ தக்காளியில் பார்த்திங்கன்னா 15 kcal தான். இப்போ ஒரு வெஜ்ஜு சாலட் செஞ்சு சாப்பிட்றோம், காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் அரிஞ்சு போட்டு, தக்காளியை போட்டு, வெங்காயம் போட்டு, அதில் வந்து நம்ம ஒரு மிளகு தூவி ஒரு வெஜ்ஜு சாலடாக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலலாம் வந்து 100 kcal தான். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் நம்ம தனியாக ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ஆப்பிளில் பார்த்திங்கன்னா 45 kcal தான் இருக்குது. கொய்யாப்பழம், ஆப்பிள் இதில் எல்லாமே 45-50 தான். நல்ல ஸ்வீட்டு தித்திக்கிற பழங்கள் சாப்பிட்றோம், வாழைப்பழம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 80-120, அது வாழைப்பழத்தோட சைஸை பொறுத்து மாறுபடும்.
மாம்பழத்துலலாம் கலோரிஸ் வேல்யூ வந்து ஒரு 120-150 போயிடும். அதனால தான் இப்போ இந்த மாம்பழ சீசன்லலாம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மாம்பழ ஜூஸு மாம்பழமும் எடுத்துக்கிட்டால் அதிகமாகும். இப்போ நமக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிவிட்டு மாம்பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து வெயிட் ஏறாது, சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். கடைசியாக தயிர் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து 100 கிலோ கலோரிஸ் இருக்குது. சில பேர் நெய் ஊற்றி சாம்பார்லாம் சாப்பிட்டிங்கன்னா கலோரி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அடுத்தது சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி போண்டாலாம் காலையிலே வாக்கிங் முடிச்சுட்டு எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சாயந்தரம் வந்து ஒரு டீ குடித்து வடை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வடை பருப்பு வடையில் வேறு மாதிரி இருக்கும், உளுந்த வடையில் வேறு மாதிரி இருக்கும், போண்டாவில் வேறு மாதிரி இருக்கும். வடையில் பார்த்திங்கன்னா உளுந்த வடையில் வந்து 200-250 கிலோ கலோரி உண்டு. பருப்பு வடையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 250-300 கிலோ கலோரி இருக்கலாம். இப்போ வந்து விசேஷத்துக்கெலாம் போகிறோம், ஸ்வீட்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுனில் 100 ஒரு பீஸ் குலோப் ஜாமுனில், அடுத்தது ரசகுல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 வரும். ஹல்வா தான் உள்ளதுலேயே ஜாஸ்தி 570 கிலோ கலோரி இருக்குது. இப்போ முறுக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், 100 கிராம் முறுக்கு ஒரு 4-5 பீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 500-550 கிலோ கலோரி உண்டு. அடுத்தது அதிரசம் 100 கிராமில் வந்து 500 கிலோ கலோரி இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் வந்து பேல்பூரி அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த பேல்பூரியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பேல்பூரியில் 280 கிலோ கலோரி இருக்குது. இது சிப்ஸு பேக்கெட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி அதில் 10 சிப்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அதில் 110 கிலோ கலோரி இருக்குது. ஸோ ரஃப்பாக ஒரு சிப்ஸில் வந்து ஒரே ஒரு பீஸில் வந்து 10-15 கிலோ கலோரி இருக்குது அப்படின்னு இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ கிலோ கலோரிஸ் இருக்குன்றத காமிச்சிட்டோம் படங்கள் போட்டு. இப்போ ரஃப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கன்சைஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். காய்கறிகளில் எந்த காய்கறியாக இருக்கட்டும் 10-30 தான். பழங்கள் எந்த பழங்களாக இருக்கட்டும் 50-100. மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு 100ன்றது ஒரு 120-150 வரைக்கும் எக்ஸீட் ஆகலாம். அடுத்தது அரிசி சாதம் ஒரு கப்பு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 250 கிலோ கலோரி இருக்குது. அதில் நீங்கள் போடுற சாம்பார் காய் அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் மினிமம் ஒரு 200 கிலோ கலோரிஸ்க்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு குறையவே குறையாது. ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா 100, அதே வந்து ஒரு அதிரசம் சாப்பிட்டீங்க ஒரு 3 பீஸ் சாப்பிட்டிங்கன்னா அது 500 தாண்டிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் ஏறவே ஏறாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அந்த பழங்களையும் எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது வெயிட் ஏறும். சாயந்தர நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் ரஃப்பாக நீங்கள் வந்து ஒரு கப்பு டீ காஃபியில் வந்து 50 கிலோ கலோரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்கு சாப்பிட்றீங்களா அதில் வந்து 80 இருக்கும். அதே ஆம்லெட்டாக போட்டு சாப்பிட்றீங்களா 120 இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி தோசை அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுல வந்து எவ்வளோ கலோரி வேல்யூ வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 5 நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கிலோ கலோரி சாப்பிட்றீங்கன்றத கால்குலேட் பண்ணி பாருங்கள். உடல் எடை ஏன் ஏறுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், வேறு யாரும் வந்து சொல்லி கொடுக்க தேவையில்லை. வேறு ஏதாவது ஃபுட் ஸ்டஃப்ஸில் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.